Hello viewers, welcome to Jewish World. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே ஒரு கியூட்டான மினி அம்பர்லா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தேவையான ஐட்டம்ஸ் இது வந்து ஸ்டாக்கிங் கிளாத் நான் வந்து வயலட் கலர் எடுத்துர்க்கேன். இது ஸ்ட்ரிங்ஸ், தென் இது வந்து green tape, டெக்கரேட் பண்றதுக்கு ஸ்டோன்ஸ் எடுத்துர்க்கேன். சிசர் இது மட்டும் தான் தேவை. வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்ட்ரிங்ஸை வந்து ஒரு 15 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணிட்டு அதை வந்து ஒரு 7 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்க மாதிரி கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்ஸ் எடுத்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இன்னொரு ஸ்ட்ரிங் எடுத்து அதோட நியர்பை வச்சு அதை வந்து ரெண்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அதே மாதிரியே ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸையும் ஒன்றோடு ஒன்று ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. பாருங்க இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஜாயின் பண்ணிடுங்க. பண்ணிட்டு இந்த மாதிரி எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறத கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ஸ்டார்டிங்கையும் இந்த எண்டிங்கையும் சேர்த்து இதையும் சேர்த்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ரெடி பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து சும்மா கொஞ்சமாக ஒரு 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரஃபாக தான் இது வந்து டைப் பண்ணுறதுக்கு தான். இப்போது ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து ஒரு 10 சென்டிமீட்டர் லென்த்தில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லென்த் இருந்தால் போதும். நான் வந்து ஒரு வுட் ஸ்டிக் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஸ்டாக்கிங் கிளாத்தை வச்சுட்டு நம்ம ரஃபாக கட் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு 2 பீஸு அதில் ஒரு பீஸ் எடுத்து டைப் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம த்ரெட்டு தான் யூஸ் பண்ண தேவையில்லை. இதை வச்சு டைப் பண்ணிக்கலாம். நல்லா டைட்டாக டைப் பண்ணிக்கோங்க. இப்போ அதை டைட்டாக டைப் பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கை எடுத்து இதுக்குள்ளே விட்டு இதையும் சேர்த்து அதோட பிடிச்சி அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற அந்த பீஸை வச்சு நம்ம டைப் பண்ண போகிறோம். பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன்னு. அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் அந்த அரேஞ்ச்மெண்ட் மாறாமல் அதே பிளேஸில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அந்த கீழே இருக்கிற அந்த குட்டி பீஸ் இருக்குல்ல அதை வச்சு டைப் பண்ணிடலாம். கீழே டைப் பண்ணி நாட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம சென்டரில் வச்சுருந்தாலும் அந்த ஸ்டாக்கிங் கிளாத் எடுத்து அதை நல்லா விரித்து நம்ம கீழே வரைக்கும் நல்லா இழுத்து விட்டுருங்க. விட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா டைப் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல ரஃபாக இன்னொரு பீஸ் அதை வச்சு இதை டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி விட்டுருங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி அதை வந்து பெண்ட் பண்ணி விடுங்க. அதை அப்படியே லேஸாக இழுத்து இழுத்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க. ஃபாஸ்ட்டாக இழுத்துறாதீங்க, அந்த ஸ்ட்ரிங் வந்து கலண்டு வந்துடும். லைட்டாக அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி. இப்போ இதில இந்த green tape வச்சு அந்த ஸ்டிக்ல வந்து ஃபுல்லா சுத்திக்க போறேன். இப்போ நெக்ஸ்ட் டெக்கரேஷன்னா இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு ஒரு பெரிய ஸ்டோன் ஏதா இருந்ததுனா அத வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து க்ளூவோட இருக்கிற மாதிரி இந்த மாதிரி பீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அத அப்படியே பேஸ்ட் பண்றேன். உங்ககிட்ட குட்டி குட்டி பீட்ஸ் இருந்ததுனா கூட நீங்க அத கம் அப்ளை பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் தெரியற எல்லா இடத்துலயும் ஆடா தெரியாம இருக்குிறதுக்காக இந்த மாதிரி பீட்ஸை வந்து நான் பேஸ்ட் பண்றேன். பாருங்க நம்மளோட கியூட்டான மினி அம்பர்லா ரொம்பவே அழகா ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேட் பண்ணதும் பாருங்க ரொம்பவே கியூட்டா இருக்கு. நம்ம வீட்ல ஏதாவது குட்டி குட்டி டாய்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு இந்த மாதிரி அம்பர்லா ரெடி பண்ணி வச்சீங்கன்னா சூப்பரா இருக்கும். ரொம்பவே கியூட்டாவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதனால மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்காக மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க.